ஹாய் எவ்ரிவன், இப்போ நம்ம கிராமத்து ஸ்டைலில் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ தூரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து கடலை பருப்புலையும் செய்யலாம், இல்லை தூரம் பருப்புலையும் செய்யலாம். இதில் ரெண்டுத்துலேயும் பாதி பாதியும் நீங்கள் வந்து எடுத்து செய்யலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து தூரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அலசின தண்ணியை ஊற்றிட்டதுக்கப்புறமா ஊற வைங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த கேஸ் பிரச்சனையும் வராது. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 5 to 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தூரம் பருப்பையும் இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக நல்லா அரைச்சிட்டு அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம வந்துட்டு 2 ஸ்பூன் தேங்காய் நல்லா துருவன தேங்காவாக போட்டுக்கலாம். இந்த தேங்காய் போடும்போது நமக்கு வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு வந்து 3 to 4 பல் ஆட் பண்ணிப்போம். அதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒன்றா செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு உருண்டைக்கு வந்துட்டு பருப்பு உருண்டைக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்புல போடுறதுக்கு எல்லா உருண்டையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குழம்புக்கு மசாலா ஒன்று போடணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் துருவனை தேங்காய் போட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்துட்டு மையை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேன் நல்லா ஹீட் ஆனதும் 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயிலும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே வந்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வந்துட்டு 6 to 7 பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதை சேஞ்ச் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குவோம். அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அது ஒரு 5 to 7 minutes விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கி விடுவோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விடணும். அதுக்கும் 6 to 7 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு. இது கூடவே 1/3 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் பொடி. நம்ம வந்துட்டு மிளகாவும் தனியா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை 1 30 seconds இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டுட்டே இருப்போம். கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு 1/11 சைஸில். அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இது கூடவே சேர்ந்து இன்னொரு கிண்ணம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு குழம்பில் பருப்பு உருண்டை வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு 5 to 7 minutes நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டிங்கன்னா வந்துட்டு அந்த புளியோட வாசனை வந்துட்டு மாறி கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் அதையும் வந்து நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுப்போம். இப்போ நம்ம வந்துட்டு உருண்டை போடுறதுக்கு கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஒரு உருண்டையாக பொறுமையாக போட்டுக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கரண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெதுவாக லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 10 to 12 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை 5 to 6 minutes லிட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் விட வேண்டாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே விடுங்க. விட்டுட்டு இதை துறந்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஏன்னா நம்ம பருப்பில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொழுக்கொழுப்பு தன்மையோடு தான் இருக்கும். இது நல்லா சூப்பராக வந்து நீங்கள் 2 நாளைக்கு வச்சு செம்மையாக சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பருப்பு குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிபியோடு மீட் பண்ணலாம். பாய்.